ഓം ക്ലീം തത്പുരുഷായ വിദ്മകെ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകെ തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്വര സനിയ യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. നികച്ചിയിൽ പയനിക്കും ഒവരുവർക്കും ഉങ്ങളുടെ കുലദൈവ ആസയും നവഗ്രഹ അനുഗ്രഹമും മുഴുമയായി കിടക്ക വേണ്ടിയ പ്രാർത്ഥനയോട് ഉങ്ങൾ രാജയോഗം ഡാക്ടർ കെ രാം. ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது விகாரி வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி தசமி. காலை 11:33 பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் சதயம். காலை 11:27 பின்பு போராட்டாதி. நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை. ராகு காலம் மதியம் 1:30 3 வரை. யமகண்டம் காலை 6:00 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 10:30 வரை. இன்றைய சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் ஆயில்யம் மகம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 7 விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். வீரமும் வேகமும் இயல்பாகவே அமைய பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்புகளால் தலை சிறந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியதிபதி செவ்வாய் பகவான் சத்துரு ருண ரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மதிப்பு கிடைக்கும். எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு விலக கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால இறைவன் சன்னதிக்கு இளநீர் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வியாகர் பாதர். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி கே. கலைகளில் ஆர்வமும் கண்களில் வசியமும் இயல்பாகவே அமைய பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாய்ப்புகளை வகையாக பயன்படுத்தி பெருமைகளை சந்திக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த இடம் அல்லது பூமி அல்லது மனை வாங்கக்கூடிய அந்த ஆசைகள் இன்றைய நாளில் நிறைவேறும். வீடு சம்பந்தப்பட்ட கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகளும் முயற்சிகளும் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால செல்ல பிராணிகளை தொல்லைப்படுத்தாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய். இனிமையான பேச்சும் இதயத்தில் உறுதியும் இயல்பாகவே அமைய பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உறுதியான செயல்பாட்டால் உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாளாக அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல் செய்தி நாடி வரும். ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி இடம் மாற்றமும் உத்தியோக உயர்வும் இன்றைய நாளில் அமையும். போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பிள்ளைகள் வழியில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முக்குறிணி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எல். உருகும் உள்ளமும் கழுகு பார்வையும் இயல்பாகவே அமைய பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதானமான செயல்பாட்டால் நிம்மதி பெருகக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதச்சுக்கர யோகம் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். பிள்ளைகளுடைய கல்விக்காக உயர்கல்விக்காக செலவுகள் உருவாகும். இருந்தாலும் உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உயர்வுகளும் மகிழ்வுகளும் இன்றைய நாளில் உருவாகும். ஆஸ்ட்ரோ
ஐயோர் இதை சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல ஆந்தி பகவான் இருக்கிறதால அலை பேசியில் கவனமாக பேசுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சகஸ்ரலிங்கம் அதிஷ்டயன் இரண்டு அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி அதிஷ்ட எழுத்துக்கள் ஐ என். மரபுகளையும் உறவுகளையும் மனதார மதிக்கக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வல்லமையோடு செயல்பட்டு வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி கலஸ்தர ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கும் திருமண வயதை கடந்தவர்களுக்கும் திருமணம் உறுதியாகும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாளாக புத்திரப்பேறு இல்லாத பாக்கியவதிகளுக்கு ஆயுள் தீர்க்கமான புத்திரப்பேறு உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல ஆந்தி பகவான் இருக்கிறதால அம்மன் சன்னதிக்கு திருமஞ்சனத்தூள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதிகார நந்தி அதிஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிஷ்ட எழுத்துக்கள் எம் ஐ. வசீகர முகமும் வார்த்தையில் இதமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணுக்கு தெரியாதவர் மத்தியில் முன்னுக்கு வந்து காட்டக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துல புதன் பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால தைரியமும் வீரியமும் அதிகரிக்கும். தனவரவும் பணவரவும் மிகுதியாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால மாமியார் மருமகள் மௌனம் காப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அத்தி வரதர் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஜே. நேர்மையை நேசிக்கக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அரிதான வாய்ப்புகள் விரைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் ராசி அதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால பிதாவழி உறவுகள் மூலமாக பெருமைகள் அதிகரிக்கும். தாய் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் மிகுதியாகும். மனைவி வழி உறவுகள் மூலமாக ஆறுதலும் மன சந்தோஷமும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பன்னிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பாதையில் தவிக்கிறவர்களுக்கு பாய் அல்லது போர்வை தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நந்தா தேவி அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே. பரபரப்பும் சுறுசுறுப்பும் பக்குவமாய் அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெறுப்பாக பேசியவர்கள் சிறப்பாக பேசக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புத சுக்கர யோகம் இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். பூமி சம்பந்தப்பட்ட வகையில் அல்லது வாகன சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருந்த கடன் தொல்லைகள் குறையும். கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீபுரம் நாராயணி அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஏ. தன்னடக்கமும் தார்மீக எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகளையும் நண்பர்களாக்கி ஏற்றம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அதிகாரமும் அதே சமயத்தில் அதிகாரமான திறனும் அதிகாரமான பதவியும் இன்றைய நாளில் கிடைக்கும். ஏற்கனவே பதவியில் உள்ளவர்களுக்கு பாராட்டுக்கள் மிகுதியாகும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் அதாவது ஒரு சில மாணவர்கள் கல்விக்காகவே கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல ஆந்தி பகவான் இருக்கிறதால வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் துர்கா கணபதி அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஐ.
ஊக்கமும் உற்சாகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துயரங்களை தாண்டி உயரங்களை தொடக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால இது நாள் வரையில் தடைப்பட்ட சுப காரியங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். மகிழ்வான நிகழ்வுகளில் குடும்பத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். புதிய வாகனம் அல்லது ஆடம்பரமான வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால பதவியில் உள்ளவங்க பக்குவமாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மனக்குள பகவதி அம்மன். அதிர்ஷ்ட எண் ஆறு, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எப் கே. பொறுமையான குணமும் பொன்னான மனமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொலைநோக்கு சிந்தனையால் பெருமளவு நன்மை கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் அங்காரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். பூர்வீக சொத்துக்களில் இதுநாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். நீதிமன்ற சம்பந்தப்பட்ட வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவானும் இருக்கிறதால கௌரவ விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மீன் குளத்து அம்மன். அதிர்ஷ்ட எண் ஒன்பது, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஐ. நிச்சயமான நிதானமும் நிறைவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாகன யோகமும் வகையான செல்வமும் சேரக்கூடிய மிகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால சுப செலவுகள் அதிகரிக்கும். புதிய வீடு வாங்கிறது அல்லது இருக்கிற வீட்டில் வந்து மராமத்து வேலை செய்கிறது அல்லது இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கிறது இந்த மாதிரியான, அதாவது தொழில் ரீதியான வகையில் முதலீடுகள் செய்கிறது இந்த மாதிரியான சுப செலவுகள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதா விநாயகர். அதிர்ஷ்ட எண் எட்டு, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எல். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.